கத்தருடைய பசுத்த நாமத்துக்கு சுத்திரம் நான் பிரித்திஷா திருவட்டியூர்லேருந்து வரேன் இந்த இயர் வந்து நான் டுவெல்த் எழுதி முடித்தேன் கத்தருடைய கிருபை நல்லா நல்ல மார்க் ஆண்டது கொடுத்தது ஆனால் எனக்கு காலேஜ் வந்து நான் நிறைய இதில் அப்ளை பண்ணேன் ஆனால் எதுலுமே எனக்கு சீட் கிடைக்கல ரொம்ப மனம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் லாஸ்ட் மந்த் வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து ஏசப்பான்னு என் கூட பேசணும்னு அதே மாதிரி அக்கா மூலியமாக ஏசப்பா வந்து மன விருப்பத்தின்படி செய்வேன்னு சொன்னது அதேமாதிரி அங்குளும் சொன்னது கண்டிப்பாக காலேஜ் கிடைக்கும்னு இது நான் ப்ரேயர் பண்ணிட்டு போகும்போது எந்த காலேஜ் எனக்கு கிடைக்கல எனக்கு சீட்டு தர மாட்டேன்னு சொன்னாங்களே அதே காலேஜில் எனக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து ஆண்டவர் தந்தது அதுக்காக கத்துறதுக்கு கொண்டாண்டுக்கூடிய கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் நான் வியாசர்பாட்டிலேருந்து வருகிறேன் என் பெயர் சுகந்தி ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் மாதம் சொல்கிறாரு உமக்காக யாவையும் செய்து முடிப்பேன் புதிய வாசலை திறக்கிறேன் கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றி போடுகிறேன் உனக்கு வர வேண்டியது வந்து சேர நீ ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் எனக்கு வர வேண்டிய ஒரு அமௌண்ட் வந்தது அது இல்லாத உனக்கு ஒரு புதிய வீட்டை தருவேன்னு சொன்னார் அதே மாதிரி எனக்கு இந்த வருஷம் வந்து பிப்ரவரி மாதம் ஒரு புதிய வீட்டை கொடுத்தாரு அப்போவே என்ன சொன்னார் மார்ச் மாதம் நான் வந்து ஜப பண்ணி அழுகிறேன் ஆண்டவரே எனக்கு வந்து ரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னேன் எனக்கு ஒன்று தானையாக வந்துக்குது ஏசப்பா எனக்கு அம்மாவது வர வேண்டிய வீடே வரலையே அப்படின்னு நான் ஜப மண்ணி நேர்ந்தேன் அப்போ ஆண்டவர் பிரதரிடம் பேசுந்து உனக்கு ரெட்டிப்பான நன்மையை இப்போவே நான் தருவேன் உனக்காக முன்னே சென்று கோணநாளவைகளை செவ்வையாய் மாற்றி போடுகிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவரே நீ எனக்கு தான் சொல்கிறப்பானே போன மாதம் எனக்கு பார்த்து பதினேழாம் தேதி அவங்களே எங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து சாவி வாங்கிக்கோங்க உனக்கு கிடைக்க வேண்டிய வீடு கட்டிடுச்சு அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லி சொன்னார் போன மாதம் பதினேழாம் தேதி நாங்கள் சாவியை கையில் வாங்கினோம் ஆண்டவர் எப்படி எங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு சொன்னாரோ அதே மாதிரி எனக்கு ரெட்டிப்பான நன்மையை ஏசப்பா கொடுத்தாரு அவருக்கு கொடான கோடி நன்றி எனக்காக ஜபம் அண்ண பிரதருக்கும் ரொம்ப ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதுமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அல்லா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசிர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது ரூத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உனக்கு வேண்டியது எல்லாம் நான் தருவேன் போவாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உங்களுக்கு வேண்டியது எல்லாம் நான் செய்வேன் ஹலலூயா அதற்கு ஆதாரமாக ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை சங்கீதம் ஒன்று மூன்று வாசிப்போமா அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் இலையுதிராது இருக்கிற மரத்தைப் போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நேற்றைக்கு வரைக்கும் நீங்க செய்ததெல்லாம் உங்களுக்கு உருப்படாம போயிருக்கலாம் விளங்காம போயிருக்கலாம் தேறாம போயிருக்கலாம் தோல்வியில் முடிஞ்சிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு பொய்யுரையாத எங்க அப்பா சொல்றாரு இன்னைக்கு பிறகு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆமே வேதத்தை தியானம் பண்ணினாலே அவன் செய்கிற காரியங்கள் அவனுக்கு வாய்க்கும் என்று அர்த்தம் அதற்காகத்தான் அற்புத அடையாளங்களை செய்கிற வேதத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கும்படியான தருணங்களை உருவாக்கி கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் அடிமை மூலமாக சொல்லுகிறார் இந்த நிமிஷத்தில் இருந்து உங்களுக்கு பலிக்கும் இந்த வார்த்தைகளை ஆக்டிவேட் பண்ணி தான் உங்களுக்கு ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார் அது உங்க மத்தியில் இறங்கி வருகிற நேரத்தில் தாமே அது கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கும் வேதத்தில் பிரியமாயிருந்து இந்த இடத்தில் வேதத்தை தியானிக்க வந்திருக்கிறபடியினாலே இனி இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பீர்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய் இலையுதிராது இருக்கிற மரம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா பட்டு போகாத செழுமையான மரம் நிறைய பேருடைய வாழ்க்கை பட்டு போன நிலைமையில வந்திருக்கும் நிறைவேற்று என் வாழ்க்கை பட்டு போச்சு இதுக்கு மேலே என்ன பிரதர் என்னுடைய வியாபாரம் பட்டு போச்சு இதுக்கு மேலே தண்ணி ஊத்தி யார் உதவி செய்தும் அந்த வியாபாரத்தை நீ துளிர்க்க பண்ண முடியாது என்னுடைய ஊழியம் பட்டுப்போன ஊழியம் என்னுடைய வாழ்க்கை பட்டுப்போன வாழ்க்கை என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பட்டுப்போய் போய்விட்டது இதுக்கு மேலே அதுக்கு துளிர்விட வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஆண்டவர் துளிர் துளிர்விடும் காலம் இதோ உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது அலலூயா பண்ணுவதற்காக ஆண்டவர் தன்னுடைய இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே துளிர்விடும் காலத்தை கொண்டு வருகிறது தாவிது சொல்கிறான் என் சிறுமையிலே என்னை நினைத்தவரை நான் துதிக்கிறேன் என் சிறுமையின் நேரத்தில் இந்த வார்த்தைகள் தான் எனக்கு ஆறுதலாயிருந்தது இந்த வார்த்தைகள் என்னை உயிர்ப்பித்தது என் சிறுமையின் நேரத்தில் எனக்கு ஆறுதல் கொடுத்த இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையை உயிர்ப்பிச்சு தெரியுமா பட்டு போன வாழ்க்கையை துளிர்விட செய்தது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜ மேன்மையை பெற்றுக் கொண்டது உண்மைதான் ஆனால் கை கட்டினது வாய்க்கெட்டல் என்ற மாதிரி ஆண்டவர் கொடுத்த அந்த ராஜரீக பதவி அவன் கைக்கு வரல காரணம் விடாபடியாக பிடித்து கொண்டிருக்கிற அவன் மாமன் ஆகிய சவல் இந்த தாவீதை கொலை செய்வதற்காக அவன் மூவாயிரம் பேர் வைத்துக்கொண்டு கொண்டு துரத்தி கொண்டிருக்கிறான் மூவாயிரம் அடியாட்கள் அல்ல யுத்த வீரர்கள் யுத்தத்திற்கு பயிற்சி வைக்கப்பட்டவர்கள் மூவாயிரம் பேர் தாவீது எங்க கிடைச்சாலும் அவனை பிடிச்சி கொண்டிருங்க சொல்லி பதவி வெறியினால இந்த பதவியை தான் தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பதவி யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த தாவீதை கொலை செய்வதற்காக மூவாயிரம் யுத்த வீரர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் வனாந்தரத்துக்கு ஓடுகிறான் குகைகளிலே பதுங்கி இருக்கிறான் ஆண்டுடைய வார்த்தை நீ ராஜாவாயாச்சும் சொல்லிட்டு தீர்க்க தரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு ஆனால் அதற்கு எதிர்மறையாய் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பட்டு வாழ்க்கை மனைவி கூட இதுக்கு மேல உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க அப்பாவுடைய பேச்சை கேட்டு பல்த்தியல் இன்னொருவனோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை பட்டு வாழ்க்கை அவனுடைய பிள்ளையாகி அப்சலோம் எதிர்த்து நிற்கிறான் அந்த பதவி கிடைக்கும் அவன் இன்னொரு தகப்பன கொள்வதற்காக வகை தேடிக் கொண்டிருக்கிறான் பட்டு வாழ்க்கை ஆனால் இந்த பட்டு வாழ்க்கையின் மத்தியிலே தாவிது செய்தது என்ன தெரியுமா அவன் நிறைய நாட்கள் வனாந்தரத்திலே பதுங்கினான் குகைகளிலே பதுங்கினான் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்தான் எப்படியாவது இந்த ஜீவனை நான் காப்பாற்ற வேண்டுமே இந்த ஜீவனை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டுமே இன்னும் சில காலம் என் ஆண்டவருக்காக நான் பிழைத்திருக்க வேண்டுமே என்று பதுங்கினான் ஆனால் ஒரு நாள் அவன் நிதானித்தான் ஆமாம் நான் எதுக்கு இவனுகளுக்கெல்லாம் பயந்து ஒதுங்கி இருக்கணும் எனக்கு அடைக்கலம் கொடுக்கிற அடைக்கலப்பட்டணமாம் கத்தருடைய தேவாலயம் என்று ஒன்று இருக்கிறது இன்னைக்கு ஆண்டவடத்தில் நான் சரண்டராக போகிறேன் அவ்வளவு நாளும் ஒதுங்கி பயந்து ஒளிந்திருந்த பட்டுப்போன வாழ்க்கையோடு கூட பட்டுப்போன வாழ்க்கையை அனுபவித்து ஆகாரத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த தாவீது ஒரு நாள் தன்னை திடப்படுத்தி கொண்டு சங்கீதம் அறுபத்தி ஆறை பாடிக்கொண்டு கர்த்தருடைய தேவாலயத்தை நோக்கி வருகிறான் கர்த்தாவே மனுஷர்கள் என் தலையின் மேலே ஏறி போகிறார்கள் தீயையும் தண்ணீரையும் ஒவ்வொரு நாளும் நான் கடக்க இருக்கிறது ஆனாலும் செழிப்பானுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து சர்வாங்க தகன பலிகளையும் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய தேவாலயத்தில் விழுந்தா ஆண்டவடத்துல வந்து சாஸ்திராங்கமா விழுந்துட்டா என்ன சொல்லிட்டு வர்றான் அழுதுட்டே வர்றான் ஆண்டவரே மனுஷர்கள் என் தலையை எடுக்க வகை தேடுகிறார்கள் மனுஷர்கள் என் தலையின் மேல் ஏறி மிதிக்கிறார்கள் தீயையும் தண்ணீரையும் ஒவ்வொரு நாளும் நான் கடக்க வேண்டி இருக்கிறது யோர்தானின் பெருவெள்ளத்தைப் போல சோதனைகள் ஒன்று மேல் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது போடப்பட்ட புழுவை போல நான் துதித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த அக்கினியையும் தண்ணீரையும் கடந்து இன்றைக்கு செழிப்பான விதத்தில் என்னை மாற்றுகிற உம்முடைய தேவ சன்னிதானத்தில் வந்து விழுகிறேன் என்று சர்வாங்க தகன பலிகளையும் சுமந்து கொண்டு கர்த்தருடைய தேவாலயத்தில் வந்து விழுந்தான் அதன் பிறகு கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார் அவனுடைய மாமனாகிய சவுல் பட்டயத்தை விட்டு அதன் மேலே விழுந்து செத்து போய் அவனுடைய பிள்ளையாகி அப்சலோம் யுத்தத்திலே மாட்டிக்கொண்டு செத்துப் போய்விட்டான் அவனுடைய சத்துருக்கள் சங்கரிக்கப்பட்டார்கள் கர்த்தர் முன்குறித்ததை அவனுக்கு கொடுத்து அதன் பிறகு அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது நாற்பது வருஷங்கள் சமாதானமாய் இஸ்ரவேலை அரசால உதவி செய்தார் பட்டு போன வாழ்க்கையை இந்த நாட்களிலே அனுபவித்துக் கொண்டு தீயையும் தண்ணீரையும் கடந்து இருக்கிற கொஞ்சம்பலத்திலே இருக்கிறீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பட்டு போன உன் வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும் பட்டு போன உன் பிள்ளையுடைய படிப்பு மறுபடியும் துளிர்க்கும் பட்டு போன உன்னுடைய தொழில் கூடம் மறுபடியும் துளிர்க்கும் நீ இன்றைக்கு இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பாய் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ எதையெல்லாம் செய்கிறாயோ அது இனி உனக்கு வாய்க்கும் செழிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ செய்யறதெல்லாம் வாய்க்கணுன்னா நீ செய்கிறத வாய்க்காம பண்ணுகிற ஒரு இருக்கிறான் நீ செய்யெல்லாம் வாய்க்காம பண்ண நீ எடுக்கிற முயற்சியெல்லாம் அழிக்கிறதுக்கு உங்க பின்னாலே ஒரு விரோதி உங்க பின்னால் துரத்திக்கிட்டே வருவாங்க கண்களுக்கு தெரிய மாட்டான் கண்களுக்கு தெரிந்து ஒரு விரோதி வந்தா அந்த விரோதியை கண்டு நம்ம ஒதுங்கிக்கலாம் பதுங்கிக்கலாம் இல்லைன்னாமோ நம்மமோ இருக்கிற பலத்துல அவனை அழிக்கிறதுக்கோ இல்லைன்னா அதையும் தாண்டி போறதுக்கோ ஆண்ட ஜெபித்து முயற்சி அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு விரோதி இருக்கிறான் அவன் பிசாசானவன் அவன்தான் நமக்கு விரோதமாக நிறைய கிரியைகளை செய்து நம்முடைய எதிர்காலத்தை அழித்து நம்ம அழிக்கிறதுக்கு நித்தமோ ஆறு தட்டு பிளான் பண்ணுவான் ஒரு பிளான் சக்சஸ் ஆகலை அப்படின்னாச்சுன்னா அடுத்த பிளான் அடுத்து கொண்டு வருவான் இன்னொரு இடத்துல கொண்டு வருவான் அது சக்சஸ் ஆகலைன்னா இன்னொரு இடத்துல கொண்டு வருவான் அப்படி மாறி மாறி அடிக்கிறதுனால தான் சிலர் சொல்கிறாங்க என்ன பிடிச்ச சனியை சுத்தி சுத்தி அடிக்குது என்ன சொல்லுவோம் என்ன பிடிச்ச சனியை உங்களை சுற்றிட்டு இருக்கிற பிசாஸ் அதான் சனியை இன்னைக்கு ஓடியே போச்சு அல்ல எனி எந்த அசுத்தாபிகளும் உனக்குள்ளால் இல்லை எந்த சனியனும் உனக்குள்ள இல்லை எந்த பிசாசு உனக்குள்ளால் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செய்வதெல்லாம் வாய்க்கணா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்களை ஆண்டவர் வாய்க்காமல் பண்ண வேண்டும் ஏசை ஐம்பத்தி நான்கு பதினேழு சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் இனி வாய்க்காதே போகும் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா வாய்க்காம போகிறதுக்கு பிசாசு பண்ணுகிற தந்திரங்கள் இன்னைக்கு நிறைய இடத்துல பொறாமையில் மந்திரவாதம் பண்ணுறது செய்வனை செய்கிறது பொறாமை அப்படின்னு வந்தாலே அவன் பொறாமல் படக்கூடிய விதத்தில் ஆண்டவரனை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார்னு அர்த்தம் அல்ல லூயா அதுக்காக யாரும் கவலைப்படாதீங்க உங்களை பார்த்து யார் பொறாமப்பட்டாலும் ஆண்டவரே உனக்கு நன்றி அவன் என்னை பார்த்து பொறாமல் படக்கூடிய அளவில் என்ன நீங்கள் ஆசீர்விச்சு வச்சுருக்கீங்க அவன் பொறாமல் படக்கூடிய விதத்தில் கர்த்தர் உன்னை வைப்பார் இன்னும் பொறாமப்படுறான் அவனுக்கு வயர் எரியும் ஆமேன் உடம்பெல்லாம் எரியுதுன்னான் முதல்ல சொல்ல என் வயிறு எரியுது அவன் வளர்ச்சியை பார்த்து வயர் எரியுது என்னை சொல்ல வயர் இல்லை என் உடம்பெல்லாம் எரியுது எரிஞ்சிட்டு போ என் அன்பு சகோதரி சகோதரி இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு பிசாசின் போராட்டத்தில் சிக்கி இருக்கிற உன் பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார் பிசாசின் கட்டினால பாதிக்கப்பட்ட தொழில் கூடங்களிலே ஆண்டவர் இறங்கி உலாவுகிறார் எந்தெந்த மாந்திரிக கட்டுகள் செய்வினை கட்டுகள் எந்தெந்த மந்திரவாத சக்திகள் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய கடினமான வேலையையும் அழித்து கொண்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் இனி வாய்க்காதே போகுமா போகமாயா அது வாய்க்கலைன்னா உனக்கு விரோதமாக எதிர் இல்லைன்னா நீ வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் நம்ம ஆண்டருடைய கரத்தை பிடிச்சிட்டு அப்படியே வேதம் சொல்லுகிறது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன் எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே தாண்ட முடியாத மதில்களையும் தாண்ட முடியாத கடன்களையும் தாண்ட முடியாத மரண கண்ணிகளையும் தாண்டுவேன் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் உங்க போகிறதுக்காக ஆண்டவர் தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார் நின்றீர்களோ அதே இடத்துல உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறார் ஒரே கவலை நைட்டு தூக்கமே வரல பிரதர் முதல்ல அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க நிறைய பேர் சொல்றீங்க முதல்ல நிம்மதியாக தூங்க ஒரு வழி பண்ணுங்க பிரதர் மீது எல்லாம் ரெண்டாவது இன்னைக்கு போங்க நிம்மதியான தூக்கம் ஆமே அயர்ந்த நித்திரை சிலருக்கு வியாதியினால தூக்கம் இல்லை சிலருக்கு பயத்தினால தூக்கம் இல்லை சிலருக்கு அடுத்த நாள் கடங்காரன்னு நினைச்சாலே தூக்கம் வராது தூங்கினா கடங்காரம் தான் முன்னால வந்து மிரட்டுற மாதிரி இருக்கு காலையில் நாலு மணிக்கே எழும்பி கடங்காரனுக்கு பயந்து பின்வாசல் வழியாக ஓடின நாட்களுக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார் ஹலலூயா நீங்க நினைக்கலாம் எத்தனை நாள் பிரதர் எஸ்கேப் ஆகிறது இனி எஸ்கேப் ஆக வேண்டாம் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க கர்த்தர் உனக்கு கொடுப்பார் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செய்வதெல்லாம் இனி வாய்க்கும் இவ்வளவு நாளும் நீ செய்தவைகள் வாய்க்காமல் போனபடினால் கடன் வருகிறது ஏன் ஒரு மனுஷனுக்கு கடன் வருகிறது அவனுடைய கைகளின் கிரியைகள் வாய்க்காமல் போகிறது முயற்சிகள் தோல்வி அடைகிறது எடுக்கிற முயற்சிகளெல்லாம் நஷ்டத்திலே முடிகிறது எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலே முடிகிறது எனவே கடன் கடனின் மேலே கடன் இந்த காரியத்தை முடிக்க இன்னொரு இடத்துல கடன் இதை அடைக்க இன்னொரு இடத்துல கடன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது கடன் இல்லை அதுக்கப்புறம் பிள்ளைக்கு பிள்ளை பேர் பார்க்கறது கடன் இல்லை அதுக்கப்புறம் பிள்ளையை அனுப்பி விடுறது கடன் எல்லா கடன்களுக்கும் அப்பா அவங்க கடன் அடைப்பார் அதுக்கு உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து சம்பத்தை பெருக பண்ணுவார் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் ஒரு அருமையான வசனம் ரெண்டு நாளாக முப்பத்தி ரெண்டு முப்பது இப்படியாய் சொல்லுகிறது இந்த எசைக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான் எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்ததான் ஒரு பெரிய ஆறு அந்த ஆறு எங்க இருக்கிறது கியோன் என்னும் ஆறு அதுல அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கு இருந்த அப்படின்னா எங்க இருக்குது இந்த ஆறு ஜெருசலேமுக்கு மேற்கு பகுதியில் இருக்கு ஆனா கிழக்கு பகுதியில் அதுக்கு நேர ஆப்போசிட்ல கிழக்கு பகுதியில் எருசலேமுக்கு தண்ணி வேணும் ஆனா இங்க தண்ணி இல்லை தண்ணி அங்க இருக்குது ராஜா என்ன யோசிக்கிறாரு என் ஜனங்கள் என் அரசாட்சிக்கு கீழே தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க எப்படி இங்கே தண்ணி கொண்டு வருவது என்று சொல்லி ஜபத்தோடு ஒரு முயற்சி எடுக்கிறான் அந்த மேற்கே பகுதியில் இருக்கிற கியோன் என்னும் ஆற்றிலே ஒரு அணையை கட்டி அந்த தண்ணீரை மேற்கே இருந்து தாழ அப்படின்னாச்சுன்னா அதற்கு நேர் ஆப்போசிட் சைடாகிய தாவீதின் நகரமாகிய எருசலேமுக்கு திருப்பினான் அந்த விஷயத்தில் அவன் எடுத்த முயற்சி அவனுக்கு வாய்த்தது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நல்ல தெய்வ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கருத்தருக்குள் நம்புகிறேன் இப்பொழுது எல்லாருக்கும் இந்த செய்தியில் ஐயா சொன்னது போல இந்த செய்தியின் எல்லாம் என் வாழ்க்கையில் நிலைக்காதா பலிக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போ சாட்சி சொன்னாங்களே இதே போல் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா நானும் சாட்சி சொல்ல மாட்டேனா என்று இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் கவலைப்படாதீங்க இன்றைக்கே அதற்கான வேலையாண்டோ உங்களுக்கு இப்பொழுது கொடுக்க போகிறார் அற்புதத்தின் நேரம் இதோ வந்துவிட்டது நம்ம எல்லாம் ஜபிக்கப் போகிறோம் அதுக்கு முன்னால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே ஒரு விசேஷத்த வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லி உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் யோபல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது வயல்வெளி பாழாயிற்று பூமி துக்கம் கொண்டாடுகிறது விளைச்சல் அழிக்கப்பட்டது புது திராட்சை ரசம் வற்றிப் போயிட்டு எண்ணெய் மாண்டு போயிற்று ஒரு தேசமல்ல உலக தேசங்களும் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை காரணம் இந்த பாழாய் போன கொரோனா வைரஸ் என்கிற வியாதி சீன தேசத்தில் உருவாகி உலக தேசங்கள் அத்தனைக்குள்ளும் பரவி எல்லா பெரிய வல்லரசு நாடுகளையே குலைய வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலை மனதினுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத நிரூபிக்கத்தக்கதாக இதெல்லாம் தாண்டி சில கொள்ளை நோய்கள் வந்தால் தாக்கு பிடிக்க முடியாது நம்முடைய வல்லரசோ தேசங்களுடைய கண்டுபிடிப்புகளோ தேசத்தினுடைய மில்ட்ரியோ தேசத்தினுடைய உச்சிதங்களோ எதுவும் இதை தடுத்து நிறுத்த முடியாது ஆண்டவர் ஒருவரே தான் தடுத்து நிறுத்த முடியும் என்பதை உலக தேசங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறது எல்லா தேசங்களிலும் இருந்து பெரிய பெரிய தேசத்து அதிபதிகள் எல்லாம் சொல்கிறாங்க ஆண்டவரை நோக்கி நீங்கள் முறையிடுங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுங்கள் இது ஒன்று தான் இந்த நாட்களிலே நமக்கு சரியான தீர்வு என்று சொல்லப்பட்ட நாட்கள்தான் இந்த நாட்கள் பூமி துக்கம் கொண்டாடுகிறது கொத்து கொத்தான மரணங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தும் ஒருவேளை எங்களுடைய தேசத்தில் ஏதோ ஒரு சாபம் ரத்தம் சிந்துதல் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் என்னுடைய பாவங்கள் காரணமாக இருக்கலாம் எங்கள் தேசத்து ஜனங்களுடைய பாவங்கள் காரணமாக இருக்கலாம் உலக தேசத்து ஜனங்களுடைய பாவங்கள் காரணமாக இருக்கலாம் ஆண்டுவரையே எங்களை நீர் மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை தாரும் என்று நம்ம கேட்கப் போகிறோம் ஏன்னா பூமி துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது இப்படியே காலங்கள் போனால் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இன்னும் லட்சக்கணக்கில் ஆண்டு மடிந்து போவார்கள் எனவே ஆண்டவர் இம்மீடியட்டாக இந்த காரியத்தில் தலையிட்டு ஒரு விடுதலையே தேசத்திற்கு கொடுத்து சேமத்தை கொடுக்கும்படி நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் அன்பான எங்கள் நல்ல ஆண்டு முறை உமக்கு ஸ்தோத்திரான் எங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே தான் எல்லாம் ஆகும் என்பதை உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த கொரோனா வைரஸ் எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதே இந்த நேரத்திற்காக உமை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நேரத்தில் ஆண்டுடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜபிக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் தேசங்கள் முழுவதும் உலகம் முழுவதும் ராசைவாடி இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த தேசத்தை மீட்டெடுப்பீராக உலக தேசங்களை மீட்டெடுப்பீராக பூமி துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயிருக்கிற நாட்கள் அவர்களால் இயன்று மட்டும் நீங்கள் அறை கதவுகளை சாத்திக் கொண்டு வீட்டுக்குள் இருங்கள் வீட்டுக்குள் இருங்கள் என்கிற ஆலோசனையை தவிர வேறு எதுவும் அவர்களால் சொல்ல முடியவில்லை எனவே ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த காரியத்தில் தலையிட்டு அமைதியாக வீடுகளுக்குள்ளால் ஜனங்கள் குடியிருக்கிற நேரத்தில் என் ஜனங்களுக்குள்ளால் ஒரு தாகத்தை வைப்பீராக தேசத்தை குறித்த பாரம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரத்தை வைத்து ஜனங்கள் எல்லாரும் உலகம் எங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களும் ஒரே நேரத்தில் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூக்குரல் போடுவார்களாக அப்பொழுது அவர்கள் தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து அவர்களுக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரேன் இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் அற்புதத்தை செய்யும் போதும் ஆண்டவரே உம்முடைய உக்கிரத்தை தனித்து கொள்ளுவீராக இது தொடர்ந்தால் நீடித்தால் உம்முடைய பிள்ளைகள் தாங்க மாட்டார்கள் உலகம் தாங்காது ஆண்டவரே எனவே இப்பொழுது உம்முடைய ஊழியக்காரனாய் கஞ்சி உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் பிரார்த்தனை செய்கிறேன் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய செய்கைகளை நிமித்தம் அழிக்க நீர் முற்படும் பொழுது வனாந்தரத்திலே மோசை பாதத்தை பிடித்து கதறி கெஞ்சி ஜபித்தான் அல்லவா அவனுடைய ஜபத்தை கேட்டு அவர்களுடைய அழிவில் இருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களை மறுபடியும் காணான் தேசத்தின் உச்சிதங்களை அனுபவிக்க வழி திறந்து விட்டது போல அண்டு ஒரே இந்த ஏழை ஊழியக்காரனுடைய பாதத்தை பிடித்து கதறி கெஞ்சி ஜபிக்கிறேன் மோசை ஜபித்தது போல கெஞ்சி ஜபிக்கிறேன் ஜனங்களை வாழ வைப்பீராக அழிவிலிருந்து இவர்களை விடுவிப்பீராக மறுபடியும் இவர்கள் காணான் தேசத்தினுடைய பலனை புசிக்க ஒவ்வொரு தேசங்களும் காணான் தேசத்தைப் போல செழிப்பாய் மாறுவதாக ஜனங்களுடைய குடும்பங்கள் பசி பஞ்சம் பட்டினி எல்லா கடன்களிலிருந்து விடுதலை பெற்று மறுபடியும் சேமத்தை காண்பார்களாக தேசத்தின் உச்சிதங்களை என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி இந்த நாள் செய்திகளை கேட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் இவர்கள் சிறசிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் வலிப்பதாக மோசை கஞ்சி ஜபித்ததற்கு பிறகு உம்முடைய உக்கிரம் தனிந்து ஜனங்களுக்கு மறுபடியும் தானானுக்கு வழி திறந்து ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஜபத்தை கேட்டு நீர் மனம் இறங்கி உக்கரம் தணிந்து கோபம் தனிந்து என் பிள்ளைகளை வாழ்வதற்கு நீர் வழித்திறந்து தாரம் பிழைப்பதற்கு வழி தாரும் எல்லா தேசத்தினுடைய பயமும் திகிலும் மறைந்து போகட்டும் துக்கம் கொண்டாடுதலுக்கு ஒரு முடிவு வருகிறதற்காக நன்றி மூலம் பிதாவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் பி டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் மார்வல் மேட்ரிமோனி டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக